ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறைவனை வழிபடும் பொழுது செய்யப்படக்கூடிய 16 வகையான உபசாரணங்கள். அப்படின்னா என்ன பண்ணால், சோடச உபசாரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த சோடச உபசாரம் பண்ணும்பொழுது 16 வகையான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது. அது என்னென்ன பொருட்களை கொண்டு வந்து இந்த சோடச உபசாரம் பண்ணப்படுது அப்படின்றத முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த 16 வகையான உபசாரங்கள், சோடச உபசாரணங்கள் அப்படின்னா என்னன்றது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அர்க்கியம் அப்படின்றது, நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கை அலம்புறதுக்கு நீர் அளிக்கிறது அப்படின்ற பெயர்படும். அடுத்தது பாத்தியம் அப்படின்னா, பாத்தியம்னா பாதங்களை வந்து நம்ம வந்து சுத்தமாக வந்து கழுவுறது, பாதங்கள் அலம்புவதற்கு நீர் கொடுத்தல். அடுத்தது ஆசமனியம் அப்படின்னா, மும்முறை அந்த குறிப்பிட்ட இறைவனுடைய மந்திரங்களை 3 முறை வந்து உபசரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மந்திரங்களை வந்து ஜபிக்கிறது அப்படின்னு அர்த்தம். மந்திரங்கள் ஜபிச்சு அந்த இறைவனை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆசனம், அந்த இறைவனுக்கு ஒரு மேடை மாதிரி நல்லா வந்து செட் பண்ணி அதுக்கு மேலே அந்த விக்கிரகத்தை வச்சுக்கிறது, சுவாமி உட்காரத்துக்கு ஆசனம் அளிப்பது அப்படின்ற பெயரை அதை வந்து ஆசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம செய்யக்கூடியது மிகவும் முக்கியமானது அபிஷேகம். அபிஷேகம்னா உடனே நல்லா தெரியும், பலவிதமான திரவியங்களை கொண்டு செய்யப்படக்கூடிய அபிஷேகம், பால், தயிர், சந்தனம், அடுத்தது வாசனை திரவியங்கள், இந்த மாதிரி அந்தந்த இறைவனுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் கொண்டு நம்ம வந்து அபிஷேகம் வந்து பண்ணுறது வழக்கம். அடுத்தது அபிஷேகம் முடித்ததுக்கு அடுத்ததாக செய்யக்கூடியது வஸ்திரம் சாத்தி அந்த இறைவனை வந்து அழகுபடுத்தி பார்க்கறது இல்லையா. அந்த புது துணி எதனா வச்சு அந்த இறைவனுக்கு வஸ்திரம் சாத்துதல் அப்படின்றது. அடுத்தது மிகவும் வந்து முக்கியமானது கந்தம், சந்தனம் போன்ற மனப்பொருட்களை, மனமனமாக இருக்கக்கூடிய வாசனை நிரம்பிய இந்த மாதிரியான பொருட்களை வந்து இடுதல். முதல்ல வந்து இறைவன் அப்படி விக்கிரகம்னாலே சந்தனம் சாத்தி குங்குமம் இட்டு வழிபடுறதுன்றது வழக்கம். இதை தொடர்ந்து அடுத்ததை நம்ம செய்யக்கூடியது புஷ்பம், மலர் சூட்டுதல். அந்த இறைவனை வந்து மனம் கந்து மகிழக்கூடிய வகையில் மலர்களை சாத்தி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் செய்யும். இது முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக 10வதாக நம்ம வந்து 9-10வதாக பண்ணக்கூடிய விஷயம் தீப தூப ஆராதனை. 9 வந்து தூபமாகவும் 10 வந்து தீபம் காட்டுறதும் இருக்கும். சாம்பிராணி புகை போடுறது, விளக்கு காட்டுறது, அந்த விளக்கே வந்து பல வகையில் இருக்குது. அந்த விளக்குகள் என்னன்றதையும் வந்து பின்னாடி 1 by 1 பார்க்குறோம். அடுத்தது தீப தூபம் பார்த்துட்டு அடுத்தது நெய்வேத்தியமாக அவங்களுக்கு அமுதம் படைக்கிறது அப்படின்ற பெயர் வந்து இருக்குது. அது 11வதாக வரக்கூடிய விஷயம். அடுத்தது கடை வந்து 12வதாக கற்பூர ஆரத்தி காட்டி வழிபடுது. அடுத்து தாமரம் வீசுதல் அப்படின்றது இருக்குது. அந்த எப்படி இருக்கும்ன்றது நான் அந்த இமேஜ் எல்லாம் ஒன்று ஒன்றா காட்டும்போது பார்க்குவோம். ஆலவட்டம் அப்படின்றது விசிறி வந்து சமர்ப்பித்தல், சத்திரம் அப்படின்னா குடை எடுத்தல், தர்ப்பணம் அப்படின்னா கண்ணாடி காட்டுதல். இந்த மாதிரியான 16 வகையான உபசாரணங்களை கொண்டு இந்த இறைவனை வந்து வழிபடுறது நம் மிகச்சிறந்ததாக இருக்கும். அதுலேயும் வந்து இதையும் தாண்டி வந்து முத்திரைகள் பயன்படுத்தக்கூடிய வழக்கங்களும் இருக்குது. நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணும்பொழுது, அபிஷேகம் பண்ணும்பொழுது பார்த்தோன்னா அந்த அர்ச்சகர் கையை வந்து ஒரு சில மாதிரியான மாற்றி மாற்றி வந்து ஆக்ஷன் பண்ணுவாங்க. அது என்னன்றது நமக்கு தெரியாமல் பார்த்துட்டு இருந்தோம். அது எல்லாம் ஒரு வகையான முத்திரைகளை வந்து கண்டிப்பாக அந்த இறைவனை நோக்கி பண்ணுறதுன்றது வழக்கமாக இருக்குது. அது எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.